டெண்டர் அறிவிக்கப்பட்டது, பணி உத்தரவு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஏன் நிறுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான காரணங்கள்லாம் எங்களுக்கு கேட்க கடமை தானே. நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக வந்துள்ளோம், மக்கள் நலனுக்காக தான் பாடுபட வந்துள்ளோம். அப்படி இருக்கிற நிலைமையில மக்களுக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டாமா? மக்கள் ஏன் அந்தந்த இடங்கள்ல வந்துக்கிட்டு வேலைகள் நடக்காம ரத்து பண்ணப்பட்டுக்குது? இப்போ செகண்ட் பைப் லைன் திட்டம் கூட மாதங்கள் கடந்தும் நிறைய நாள் ஆயிட்டு, 18 மாதத்துல முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நாள் ஆயிட்டு. இப்போ இடையிடையே மக்கள் கேட்க தானே செய்வாங்க. இப்போ குடிநீர் தொட்டி மூடி கூட போடப்படலை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ டெங்கு காய்ச்சலும் வகையான காய்ச்சலும் ஊரில் நோயும் பெருத்து போயிருக்குது. வளராத காணாத வகையில் ஊர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. பயோகேஸ் திட்டம் நடைபெறலை, அங்கங்கே குப்பை தட்டி குப்பை எங்கேயும் இப்போ குப்பை நிறைஞ்சி இருக்குது. ஊரெங்கும் குப்பைங்கிற நிலைமையாக இருக்குது. அந்த குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு பணியாட்கள் கூட இல்லை. 18 வார்டுக்கும் கிட்டத்தட்ட 36 பணியாளர்கள் அன்றாட தேவை. ஆனால் அங்கே வாரத்தில் ஒரு முறை தான் வண்டியே வருங்கிற நிலைமை. அப்படின்னு சொன்ன அன்றைக்கி மக்களுக்கு என்ன சுத்தம் சுகாதாரம் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை மட்டும் இருந்து என்னத்துக்கு? எங்கேயும் சில இடங்களில் இருட்டாகவே இருக்குது. இப்போ ஆரம்பத்திலேயே நிறைவேற்றியிருக்க வேண்டிய தனியார் மின்சார திட்டம் லேட்டாக நிறைவேற்றப்படுத்தி ஓரளவு மின்சாரம் எரிஞ்சாலும் புதிதாக போட வேண்டிய லைட்டுகள்லாம் பாஸ் பண்ணப்பட்டு இதுவரைக்கும் போடப்படலை. இப்படி திட்டங்கள்லாம் இதில் வந்துட்டு நம்ம நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை நான் மிக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.